தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். இந்த அவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன், இந்த அரசாணை வெளியிடுவதற்கு முன்பாக சட்ட வல்லுநருடனும் அரசு வழக்கினரும் கலந்து பேசி மற்றும் மூத்த அமைச்சரோடு கலந்து பேசி இந்த ஆலை நிரந்தரமாக மூட வேண்டும், அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த உத்தரவை வழங்கப்பட்டிருக்கின்றதை இந்த அவையின் வாயிலாக மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, அதற்கு ஆலைக்கு என்னென்ன அனுமதி கொடுத்தார்களோ அந்த அனுமதியெல்லாம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. அதேபோல் மின்சார துண்டிக்கப்பட்டிருக்கின்றன, பாய்லர் லைசன்ஸ் அதுவும் ரத்து செய்யப்பட்டு விட்டது. விரிவாக்கத்திற்கு தேவையான நிலம் கொடுக்கப்பட்டது, அதுவும் ரத்து செய்யப்பட்டு விட்டது. ஆகவே இன்றைக்கு ஆலை இயங்காத அளவிற்கு அனைத்து வகையிலும் அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தங்கள் வாயிலாக மாண்புக எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு தெரிவிக்கின்றேன். அதோடு மாண்புக எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள், இன்னும் பல பேரை காவல்துறை அதிகாரிகள் தேடி வருவதாக சொன்னார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன், விசமைகள், சமூக விரோதிகள், அதையெல்லாம் புகைப்படத்தை அன்னைக்கே காட்டினேன். யாரெல்லாம் உருட்டுக்கட்டை வச்சுக்கிட்டு அடித்தாங்க, அதுபோல் யாரெல்லாம் பெட்ரோல் குண்டு வச்சு காரை தீ வச்சாங்க, அந்த எல்லா புகைப்படமுமே எல்லா ஊடகங்களும் வந்திருக்குது. அரசை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் தங்களுடைய உரிமைக்கு போராடுவதிலே எந்தவித தடையும் கிடையாது. அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்திலே பல்லாயிரக்கணக்கான போராட்டம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே அதிக போராட்டம் நடைபெற்ற மாநிலம் தமிழ்நாடு தான். அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கின்றது, அந்த அளவுக்கு போராட விரும்புகின்றவர்கள், தங்களுடைய உரிமையை நிலையாட்டுவதற்காக போராடுகின்றவர்கள், உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அரசிடத்தை உரிமை பெற வேண்டும் என்பதற்காக போராடியவர்களெல்லாம் தகுந்த பாதுகாப்போடு அனுமதி கொடுத்து போராடப்பட்டுகின்றது. இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் போராடுகின்றன, எதிர்கட்சிகளும் போராடுகின்றன, ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியாக இருக்கின்றது. போராட்டம் நடைபெற்றது, ஊர்வலம் நடைபெற்றது. அப்பொழுது எங்காவது உருட்டுக்கட்டை எடுத்துக்கொண்டு சென்றோமா அல்லது பெட்ரோல் குண்டை எடுத்துக்கொண்டு சென்றோமா என்பதை மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர்களும் எதிர்க்கட்சி வசூலிக்கின்ற மாமன்ற உறுப்பினர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இங்கே கூட புகைப்படம் இருக்கின்றது, வேணா நான் காண்பிக்கின்றேன். ஒரு காரை உடைத்து பெட்ரோல் குண்டை உள்ளே போடுகின்றார்கள். அவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களா? அதேபோல உருட்டுக்கட்டை வைத்து அடிக்கின்றார்கள், பொது சொத்துக்கு சேதம் விளைக்கின்றார்கள், அவர்கள் பொதுமக்களா? ஆகவேதான் சொல்ல, விசமிகளும் அங்கே சமூக விரோதிகளும் இவர்கள் தான் நாம் சித்தரிக்கிறோமே ஒழிய பொதுமக்களை அல்ல என்பதை தெளிவுபடுத்துகின்றேன். அதே இப்படி வன்முறையாளர்களையும் சமூக விரோதிகளையும் விசமிகளையும் எந்த அரசும் ஊக்கப்படுத்தக்கூடாது என்றால் அது பிற்காலத்திலே ஒரு மிகவரை சோதனைக்கு உட்பட்டு விடுவோம். ஆகவேதான் அதில் ஈடுபட்டவர்கள், தீ வைத்தவர்கள், உருட்டுக்கட்டையாக வைத்து யாரை அடித்தாலும் சரி தவறு தான், அவே அப்படி வன்முறையில் ஈடுபட்டவர்களைத்தான் காவல்துறையினர் கை செயல பொதுமக்களை அல்ல என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு தக்க ஆதாரங்கள் இருந்தால்தான் கதி செய்கிறார்கள், உடனே யாரையும் போய் கை செய்வதில்லை. அதற்கு தகுந்த ஆதாரங்கள் இருந்தால் அப்படி வன்முறை ஈடுபட்டவர்கள் விசமைகள் ஆதாரத்தோடு தான் கைது செய்யப்படுகிறார் என்பதையும் தங்கள் வாயிலாக மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களை யாரையும் கைது செய்யப்படவில்லை, அதற்கு அரசும் அனுமதிக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை இன்றைக்கு அவருடைய தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது. விசாரணை கமிஷனிலே தங்களுக்கு அங்கே ஸ்டெர்லைட் பிரச்சனை சம்பந்தமாக தூத்துக்குடியில் நடைபெற்ற சம்பவங்களை தாராளமாக அவரிடத்தில் அளிக்கலாம். தகுந்த ஆதாரங்கள் அளித்தால் யார் தவறு செய்தாலும் உரிய நடவடிக்கை அரசு எடுக்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.
திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டை 1 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும், ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அரசாணை வெளியிடுவதற்கு முன்பாகவே சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து ஒரு திடமான முடிவை எடுத்திருப்பதாகவும், ஸ்டெர்லைட் ஆலையை யாராலும் திறக்க முடியாது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அதேபோன்று துப்பாக்கிச்சூடு சம்பவம், அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலவரங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள், குறிப்பாக அவர்கள் யாரும் பொதுமக்கள் அல்ல, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தவர்கள், காவல்துறை வாகனங்களுக்கு தீ வைத்தவர்கள் என அவர்கள் மீது உரிய ஆதாரங்களோடுதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், தொடர்ந்து இன்றைக்கு தொடங்கியிருக்கிற விசாரணை ஆணையத்தில் தேவையான ஆதாரங்கள் இருப்பவர்கள் நேரடியாக ஆணைய அதிகாரியை அணுகி தங்களது புகார்களையும் ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்கலாம் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் கோவில் வளாகங்களில் உள்ள கடைகளை அகற்றுவதற்கு இந்த ஆண்டு இறுதி வரை அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் ஏற்பட்ட தீ விபத்தில் 36 கடைகள் எரிந்து சேதமாகின. இதனைத் தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட கோவில் வளாகங்களின் அருகே உள்ள கடைகளை அகற்ற கடை உரிமையாளர்களுக்கு தமிழக அரசு நோட்டீஸ் அனுப்பியது. இதனை எதிர்த்து கடை உரிமையாளர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி பாரதிதாசன் இன்று தீர்ப்பு வழங்கினார். பல ஆண்டுகளாக கடை நடத்தி வருபவர்களை உடனடியாக காலி செய்ய உத்தரவிட முடியாது என்று நீதிபதி தெரிவித்தார். வரும் டிசம்பர் 31 வரை அவர்கள் கடை வைத்துக் கொள்ள அனுமதி அளித்த நீதிபதி பாரதிதாசன், கடை வைக்க அதன் உரிமையாளர்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார். பத்து ஆண்டுகளுக்கு மேல் சிறைவாசம் அனுபவித்த ஆயுள் தண்டனை கைதிகள் 67 பேரை எம்ஜிஆர் 100 ஆண்டு பிறந்த நாளையொட்டி விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆளுநருக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தியும் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் வழிகாட்டுதலின்படியும் 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை அனுபவித்து வரும் 67 கைதிகள் விடுதலை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் சிறைகளில் உள்ள ஆயுள் தண்டனை கைதிகளின் விவரங்கள், அவர்கள் தண்டனைகளை அனுபவித்து வரும் குற்றங்களின் அடிப்படையில் ஆய்வு செய்து மனம் திருந்திய 67 பேரை முதற்கட்டமாக விடுவிக்க முடிவு செய்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஓடும் ரயிலில் குடும்பத்துடன் பயணம் செய்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை செய்த டிக்கெட் பரிசோதகர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவையிலிருந்து சென்னை நோக்கி வந்த சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் குடும்பத்தினருடன் 6 வயது சிறுமியும் பயணித்துள்ளார். சேலத்திலிருந்து ஜோலார்பேட்டை நோக்கி ரயில் வந்து கொண்டிருந்தபோது நள்ளிரவு 2 மணி அளவில் படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுமிக்கு டிடிஆர் அனீஷ்குமார் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அலறி அடித்து எழுந்த சிறுமி பெற்றோரிடம் இதுகுறித்து கூறியுள்ளார். இதனையடுத்து ரயில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திற்கு வந்தபோது சிறுமியின் பெற்றோர் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அனீஷ்குமார் கைது செய்யப்பட்டார். கோவையைச் சேர்ந்த அனீஷ்குமார் கடந்த 3 ஆண்டுகளாக ரயில்வேயில் டிக்கெட் பரிசோதகராக பணியாற்றி வந்துள்ளார். மாநில ஆளுநர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு டெல்லியில் தொடங்கியுள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், மாநில ஆளுநர்கள், நிதி ஆயோக் துணைத் தலைவர் அமிதாப் காந்த் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். இதில் மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த ஆண்டை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. நாளை நடைபெறும் கூட்டத்தின் போது சமூகத்தின் மாற்றத்துக்கு ஆளுநர்களின் பங்களிப்பு என்ற பெயரில் ஏற்கனவே குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை குறித்து விவாதிக்கப்படுகிறது. ஆளே இல்லாத கடையில் டிடிவி தினகரன் டீ ஆற்றுவதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் விழிப்புணர்வு பயணத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவை கைப்பற்ற உள்ளதாக டிடிவி தினகரன் பேசியிருப்பதற்கு பதிலளித்தார். அதாவது ஆள் இல்லாத கடையில் வந்து டீ ஆற்றுற மாதிரி தான், ஆளே இல்ல டீ ஆத்திட்டு இருக்காரு, அவரை பத்தி நான் என்ன சொல்றது, விடுங்க.
நலத்திட்டங்களை செயல்படுத்தாமல் ஆளுநரையே அரசு குறை சொல்வதாக கூறி புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டமன்றத்தில் கடந்த மார்ச் மாதம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அவை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. அப்போது மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அதிமுக எம்எல்ஏக்கள் அரசை கண்டித்து பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டவாறு வெளிநடப்பு செய்தனர். இதையடுத்து பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் நலத்திட்டங்களை செயல்படுத்தாமல் ஆளுநரையே அரசு குறை சொல்வதாகவும் குற்றம் சாட்டினார். இதையடுத்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தினம் திருட்டு கொலைகள் செய்தித்தாள் பார்த்தா தினமும் செய்தி வந்துட்டே இருக்கு. இன்றைக்கு கூட ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு கொலை போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உள்கட்டமை மேம்படுத்த பணி கணக்குதான் இல்லை, எதிர்கட்சா நிதி இல்லை, ஆளுநர் ஒத்து கொடுத்தல, ஆளுநர் அனுமதி கொடுக்க இப்படி சொல்றதா நம்ம தினமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி நம்முடைய இந்த அரசாங்கம் வந்து இப்போ சட்டமன்றத்தை கூட்டியிருக்காங்க. எப்போ பட்ஜெட் போட போறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அது மாதிரி சட்டமன்றத்தை இப்போ கூட்டியிருக்காங்க. புதுச்சேரியில் சட்டப்பேரவையை நோக்கி கருப்பு கொடி ஊர்வலம் நடத்திய பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் பாஜகவின் மூன்று நியமன உறுப்பினர்கள் பேரவைக்குள் அனுமதிக்கப்படவில்லை. இதனை கண்டித்து சுதேசிமில் அருகிலிருந்து பாஜகவினர் கருப்பு கொடி ஏந்தி பேரவையை நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டனர். பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். சுமார் 15 நிமிடங்களுக்கு பிறகு அவர்களது ஊர்வலத்தை தடுத்து நிறுத்திய போலீசார் பாஜக தலைவர் சுவாமிநாதன் உள்ளிட்ட 100 மேற்பட்டோரை கைது செய்தனர். இதனிடையே பாஜகவினரின் கருப்பு கொடி போராட்ட அறிவிப்பால் புதுச்சேரி சட்டப்பேரவையில் 3 போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. சட்டப்பேரவைக்குள் எந்த ஒரு வாகனமும் அனுமதிக்கப்படவில்லை. முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்களின் கார்களும் பேரவை வளாகத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்டதால் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் நடந்தே பேரவை வளாகத்திற்குள் வந்தனர். இதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமியின் கார் வளாக நுழைவு வாயிலில் தடுத்து நிறுத்தப்பட்டதால் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் ஆவேசம் அடைந்து கூச்சலிட்டனர். இதையடுத்து அவரது காரை மட்டும் போலீசார் பேரவை வளாகத்திற்குள் அனுமதித்தனர். மேலும் பல அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.